கோவாக்சின் கொரோனா தடுப்பு மருந்தை மூன்றாம் கட்ட சோதனைக்கு உட்படுத்திய பின்னர் மக்களுக்கு செலுத்த வேண்டும் என திமுக எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்றத்திற்குட்பட்ட பாப்பாக்குடி ஒன்றியத்தில் 7 ஊராட்சிகளும் முக்குடல் பேரூராட்சியிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா மனு அளித்தார். ஆலங்குளம் தொகுதியில் வந்து பாப்பாக்குடி பிளாக்ல ஒரு 7 ஊராட்சியும் முக்குடல் பேரூரும் நெல்லை மாவட்டத்தோடு இணைந்து இருக்கிறது. அங்கே வந்து பணிகள் சற்று சுணக்கமாக இருப்பதால் அந்த பணிகளை மிகவும் முக்கியமாக சாலைகள், அப்புறம் வந்து தெருவிளக்குகள், அப்புறம் அந்த வார்காலெல்லாம் ரொம்ப அசுத்தமாக, சுகாதார பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு கலெக்டரிடம் நான் கோரிக்கை வைத்துள்ளேன். முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் வந்த பணிகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முடிக்காமல் இருக்காங்க. கோவாக்சின் கொரோனா தடுப்பு மருந்தை முழுமையான சோதனைக்கு உட்படுத்திய பின்னர் மக்களுக்கு போட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நார்மலாக வந்து ஒரு தடுப்பூசி வந்து 70%லேருந்து 90% வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். இப்போ அமெரிக்காலெல்லாம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்ற அந்த தடுப்பு மருந்துகள்லாம் அதனுடைய செயல்திறன் எஃபிகசி வந்து 80%, 90%னு சொல்கிறாங்க. ஒரு மருந்து அறிமுகப்படுத்தும் போது உலக சுகாதார மையம் அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வச்சுருக்கோம். 3 கட்டமாக அந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டும். இவங்க அந்த 3வது கட்டத்தை செய்யாமே இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவாக்சின் கம்பெனியோட அந்த தடுப்பூசியின் செயல்திறன் தெரியாமல் மக்களுக்கு வந்து அந்த தடுப்பூசியை தருவது எனக்கு அது ஒரு சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அது சரியானதாக நான் கருதவில்லை.